திருப்பதி ஏழுமலையான் கோவில் மோகினி அலங்காரத்திற்காக ஸ்ரீவில்லிபுத்தூரிலிருந்து வந்த ஆண்டாள் சூடி கொடுத்த மாலைக்கு சிறப்பு பூஜை. திருப்பதி ஏழுமலையான் கோவில் பிரம்மோற்சவம் கடந்த 18ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது. தினந்தோறும் காலை இரவு நேரங்களில் பல்வேறு வாகனங்களில் சுவாமி வீதி உலா வந்து பக்தர்களுக்கு அருள் பாலிப்பார். பிரம்மோற்சவத்தின் 5ஆம் நாளான இன்று காலை மோகினி அலங்காரமும் முக்கிய வாகன சேவையான கருட சேவை நேற்றிரவு நடைபெற்றது. இதையொட்டி விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் கோவிலிலிருந்து ஆண்டாள் சூடி கலைந்த கிளியுடன் கூடிய மாலை நேற்று திருப்பதி மலைக்கு கொண்டுவரப்பட்டது. ஆண்டாள் மாலைக்கு ஏழுமலையான் கோவில் பெரிய ஜியர் மடத்தில் வைத்து தமிழக இந்து அறநிலைத்துறை இணை ஆணையர் செல்லதுரை முன்னிலையில் ஜியர்கள் தலைமையில் சிறப்பு பூஜை செய்யப்பட்டு திருமலை திருப்பதி தேவஸ்தான செயலதிகாரி தர்மாரெட்டியிடம் வழங்கினர். பின்னர் ஊர்வலமாக யானைகள் அணிவகுத்து முன் செல்ல நாதஸ்வர வாத்தியங்களுக்கு மத்தியில் ஆண்டாள் மாலை ஊர்வலமாக கொண்டு செல்லப்பட்டு ஏழுமலையான் கோவில் அதிகாரிகளிடம் வழங்கப்பட்டது. இதில் ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் கோவில் செயலதிகாரி முத்துராஜா, ஸ்தலத்தார் ரங்கராஜன், டிரஸ்டி மனோகரன் உள்ளிட்டோர் பங்கேற்றனர். இந்த மாலை இன்று காலை ஏழுமலையானுக்கும் மோகினி அலங்காரத்தில் எழுந்தருளும் மலையப்ப சுவாமிக்கும் கிளியுடன் கூடிய மாலை அணிவிக்கப்பட்டு பக்தர்களுக்கு காட்சியளிப்பார். ఓం నమో వెంకటేశాయ. సాంప్రదాయబద్ధంగా ఎన్నో సంవత్సరాల నుంచి వస్తున్నటువంటి ఆచారం, శ్రీవల్లిపుత్తూరు నుంచి గోదాదేవి గారి మాలలు, తర్వాత తిలకము, ఇవన్నీ స్వామివారికి గరుడోత్సవం రోజు కంటే ఒక ముందు ఇక్కడ ఇచ్చేటువంటి ఆచారం. ఈరోజు శ్రీవల్లిపుత్తూరు నుంచి అర్చక స్వాములు, తర్వాత తమిళనాడు నుంచి ఆఫీసర్స్, మినిస్టర్స్ వీళ్ళంతా వచ్చి ఈరోజు ఈ సమర్పిస్తూ ఉన్నారు. ఇది ఎన్నో సంవత్సరాల నుంచి ఉన్నటువంటి సాంప్రదాయం. అందువల్ల నేను, తర్వాత పెద్ద జీయం గారు, చిన్న జీయం గారు వీళ్ళంతా కలిసి ఈరోజు రిసీవ్ చేసుకుని స్వామివారికి సమర్పిస్తూ ఉన్నాము. థ్యాంక్ యూ.